Hi viewers, welcome to the Nominee's Kitchen. நான் இன்னைக்கு உங்களுக்கு டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரசம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து புதினா ரசம். புதினா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது வாய் கோளாறு சளி எல்லாத்தையும் போக்கும். இந்த வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லது. இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ புதினா ரசம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுதான் இதில் போடுறேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி தக்காளி எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு இது நல்லா கொதிக்க விட்டுருணும். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வறுத்து அரைக்கணும். அதை வந்து வறுத்து அரைச்சிடலாம். இப்போ இதுக்கு வாணலி வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி வரை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா செவப்பாக வறுபட்டாச்சு. இதில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை லேசாக வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். விட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஆறினப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ரச பவுடர் போடுறேன். ரச பவுடர் போட்டு லைட்டாக கொதி வந்தவொடனும் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிறத வீழ்த இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் ஜாரில் இருக்கிற இதையும் வந்து தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிட்டேன். இப்போ இந்த கரண்டியால் 1 கரண்டி தூரம் பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கரண்டி போட்டு மசிச்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதையும் வந்து அந்த ரசத்தோடு ஊற்றிடலாம். இப்போ அதையும் ரசத்தோடு ஊற்றிடுறேன். எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படியே கொதித்து பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா இப்படி பொங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் அடுப்புலேருந்து. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் காஞ்சதும் அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்குது. இதில் நான் ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இதில் வந்து சின்னதாக 1 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அடைச்சி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வறுத்ததெல்லாம் ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இதில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இப்போ சுவையான புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.